தொடர்ந்து போக்குவரத்துகளில் ஏற்பட்டுள்ள மாற்றம். பயணிகளுக்கு முக்கிய அறிவிப்பு. இல்து பிரான்ஸ் மாகாணத்தில் இன்று வெப்பமும் இடிமின்னலுடன் கூடிய மழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. நார்மண்டி, ஒத்து பிரான்ஸ் மற்றும் இல்து பிரான்ஸ் மாகாணத்தில் மேகமூட்டம் மற்றும் லேசான மழை பெய்யும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கடும் மழை காரணமாக 9 மாவட்டங்களுக்கும் வெப்பம் காரணமாக 14 மாவட்டங்களுக்கும் சமஞ்சல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதேவேளை நாடு முழுவதும் அதிக வெப்பம் நிலவும் காரணத்தினால் தொடர்ந்து போக்குவரத்துகள் சிலவற்றின் வேகம் குறைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஏஊஏர் சேவைகள் சிலவற்றுக்கு இந்த வேகம் குறைக்கப்பட்டுள்ளது. ஏஊஏபி சேவைகளும் மெட்ரோக்களில் 1, 2, 5, 6, 8 மற்றும் 13 இலக்க சேவைகளும் டிராம்களில் T1, T2 ஆகிய வழி சேவைகளும் இந்த வேக குறைப்பை சந்தித்துள்ளன. இதில் ஏஊஏ சேவைகள் மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்திற்கு பதிலாக மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் என குறிப்பிடப்படுகின்றது. வழக்கமாக 60 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் மெட்ரோக்கள் 30 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இல்து பிரான்சிற்குள் திங்கட்கிழமை முதல் கடுமையான வெப்பம் நிலவி வருகிறது. நேற்று முன்தினம் பாரிஸில் 40 °C அதிகமாக வெப்பம் நிலவியிருந்தது. அதையடுத்து பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்த முடிவை தொடர்ந்து நிறுவனம் அறிவித்துள்ளது. வேகம் குறைக்கப்பட்டுள்ளமையினால் பயணங்களில் பாரிய தாமதத்தை பயணிகள் எதிர்கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்படும் என பாரிஸ் போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது. தண்டவாளங்களை உருவாக்கும் உலோகம் தொடருந்துகளுக்கு மின்சார விநியோக கட்டமைப்பிற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அச்சம் உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் பயண வேகத்தை குறைப்பதன் மூலம் ஆபத்துகள் ஏற்படாமல் தவிர்க்க முடியும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வெப்பம் சற்று குறைவடையும் வரையில் இந்த நடவடிக்கை முன்னெடுப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாக பாரிஸ் போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது. இதனால் தாமதங்கள் ஏற்படுவதனை தவிர்க்க முடியாது என பாரிஸ் போக்குவரத்து ஆணையம் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.